வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பைன் ரெண்டு பன்னெண்டு இஞ்சி சப்பு ஃபோரோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் ஒன்னு எஸ் ஃபோர் இன்னொன்று டி ஃபோர் எஸ் ஃபோர் டி ஃபோருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறதும் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் பஸ்ட் டி ஃபோரோட அன்பாக்ஸ் வீடியோ பாத்துடலாம் வாங்க பாக்ஸுக்கு மேல பாத்தீங்கன்னா பைனியர் அப்படிங்கிறதும் பன்னெண்டு இஞ்சி ஆயிரத்தி அறுநூறுவாட்ஸ் மேக்சிமம் பவர் சேம்பியன் சீரியஸ் இதோட மாடல் நம்பர் டி எஸ் டபிள்யூ ஒன் டூ ஒன் டூ டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாக்ஸோட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சேம்பியன் சீரியஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாக்ஸோட பேக் சைடில் இதுக்கான மெட்டீரியல் இந்த சபு பொருக்கான மெட்டீரியலோட எந்த மாரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறோட அஞ்சு விதமான ஃபீச்சர்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேப்பரு ஹெட்ஸு ஸ்பைடரு வாய்ஸ் காயிலோட மெட்டீரியல் அலுமினியம் இதை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரேமுக்கான உலோகம் இதெல்லாம் எந்த மாரியில் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க கூடவே இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே ரெண்டு வகையான பாக்ஸ் இதுக்கு ரெக்கமெண்டடுங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஐநூறு வாட்ஸ் மேக்ஸிமம் பவர் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இதுக்கு ரெண்டு விதமான பாக்ஸை யூஸ் பண்ணுனா நல்லா இருக்கும் அதுக்கான மெஷர்மெண்டும் கொடுத்துட்றாங்க இதுல சீல்டு பாக்ஸ் தான் வேணும் இதே மெஷர்மெண்ட்ல வேணும் கஸ்டமர் கேட்டாங்க அதுக்கு நம்ம பாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் தொடர்ந்து வருது பாருங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா டைப் பண்ணுறதுக்கான எட்டு ஸ்க்ரூவும் இவங்களே கொடுத்துறாங்க கூடவே ஒரு மெனு மெனு கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த மெனு கார்டோட டி ஃபோருன்னா டூஎல் வாய்ஸ் காயில் இதை டூ ஓம்ஸ் ஃபோர் ஓம்ஸா எயிட் டம்ஸ் ஆமாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் யூஸ் பண்ணுனா அதோட ஃப்ரீக்குவென்சி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க கூடவே இது கூட என்ன அசஸரிஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எட்டு ஸ்க்ரூவும் இதில் சுற்றி ஒட்டக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் சபுவை புற வச்சு டைப் பண்ணுறப்ப கூடவே இதுக்கான கட்டிங் மெஷர்மெண்ட் ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு நம்ம டைட் பண்ணணும்னா இதோட இன்னர் கட்டிங் எவ்வளோ இருக்கும் ஸ்க்ரூ எந்த மெஷர்மெண்டில் இருக்கும் இந்த அவுட்ரு ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மூணு விதமான மெசர்மெண்ட் இவங்களே குடுத்துடுறாங்க இன்னர் கட்டிங் ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும் கூடவே வாரண்டி கார்டு இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா இருக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா அசசரிஸ் பாக்ஸுக்குள்ள ஸ்பைன் இயர் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அதை எடுத்து பார்க்கலாம் வாங்க இதுக்கான தெர்மோகோல் பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபா சூப்பரா செஞ்சு ரெடி பண்ணிருக்கிறாங்க தர்மக்குல எடுத்துறாலே பார்க்கறதுக்கே பைநீர் அப்படிங்கிற நட்டுரும் இந்த பைனியர் பன்னெண்டு சப் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஹெவியாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பைனியர் சேம்பியன் சீரியஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டி ஃபோர் அப்படின்னா இதோட பேக் சைடில் இந்த மேகனட்டில் பாருங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்கான ஐநூறு வாட்ஸ் மேக்சிமம் பர் சேம்பியன் சீரியஸு ஃபோர் ஹோம்ஸ் டிவிசி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர் ஹோம்ஸில் ரெண்டு வாய்ஸ் கால் இதில் இருக்கும் அதான் டி ஃபோர் மாடல்

இந்த சைடு இருக்கிற வாய்ஸ் காயில் இருக்கிற கருப்பு அதுக்கு ஒரு ஒயர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் பேரலில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செக் பண்ணுறப்ப டூ ஆம்ஸ் த்ரீ ஹோம்ஸ் டூ ஹோம்ஸ் தான் கால்குலேஷன் நம்ம மீட்டர்ல த்ரீ ஹோம்ஸு காமிக்கும் இந்த மாதிரி த்ரீ ஹோம்ஸு கொடுத்துட்டு இதுக்கான சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மோனோபோர்டு எயிட் ட்ரான்சிஸ்டர் மோனோபோர்டு அதுக்கான பவர் கொடுத்து டூ லோடல கேட்டீங்கன்னா இந்த பன்னெண்டு இன்ஜி பயணியரோட சப்பு பேஸ் வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எஸ் ஃபோருக்கான அன்பாக்சிங் வீடியோ பார்த்திடலாம் பார்த்தது டி மாடல் பன்னெண்டு இன்ஜி பைனியர் சப் ஊப்பர் எஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன் சேம் வாட்ஸு சேம் அது மெனு கார்டு எல்லாமே அதே சேம் தான் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஃபோர் மாடலில் அதோட மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பைனியர் சேம்பியன் சீரியஸுங்கிறது எல்லாமே ஒரே சேம் வாட்ஸ் தான் இதில் ஒரே ஒரு ஃபோர் ஹோம்ஸு காயில் மட்டும்தான் இருக்கும் ஃபோர் ஹோம்ஸ் எஸ்விசி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மேக்சிமம் ஆன்லைனில் தான் கிடைக்குது ஆஃப்லைன்ல கிடைக்கிறது இல்ல இந்த ஃபோர் ஹோம்ஸ் சிங்கிள் காயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது கூடவே கஸ்டமர் கேட்ட அந்த சீல்டு பாக்ஸ் அதுக்கான மெசர்மெண்ட் இது தான் இருக்கும் மெசர்மெண்ட் அதோட முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படிங்கிற எம்எம்ஐ நீங்க இன்ஜெஸ்டா மாத்தினீங்கன்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு இன்ஜஸ் வரும் இதோட டெப்த் பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினாலு எம்எம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை நம்ம இன்ஜெஸ்டா மாத்தினீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு ஆறு இன்ஜஸ் வரும் இதே சேம் மெசர்மெண்ட்ல நம்ம சீல்டு பாக்ஸ் கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணி என்ன மெஷர்மெண்டோ அதே சேம் சைஸ்ல நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ரெடி பண்ணியாச்சு பொதுவாகவே பைன் ஏதாவது சப் ஓஃபர்னு எடுத்துக்கிட்டாலே சீல்டு பாக்ஸ்ல கேட்டீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் பேஸு கேட்கவே டிஃபரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் கஸ்டமர் கேட்ட மாதிரி சீல்டு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு அவர்கிட்ட இருக்கிற அந்த பைனிய சப் ஓஃபர் டி போரை டூ அம்சம் மாத்தி பாக்ஸ்ல ஃபிட் பண்ணிட்டு சீல்டு பாக்ஸுங்கிறதுனால இதுக்கு அடியில் வைக்கக்கூடிய புஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஹெவியான புஸ்ஸு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதையும் ஃபிட் பண்ணி பேஸ் எஃபெக்ட் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம கஸ்டமர் சொல்லிருந்தாங்க இதுக்கு அவர் யூஸ் பண்ண ஆடியோ போர்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா டூ ஹோம்ஸ் லோடோடல நானூறு வாட்ஸ் வர மாதிரி முந்நூறு இன்ட்டு டூ ஸ்டூடியோ போர்டை பேரல் மோனவா மாத்தி கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு விதமான பன்னெண்டு இயர் சப் அன்பாக்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்